தம்பி வணக்கணே வணக்கணே, எதை பத்தி பேச போறீங்க? நம்ம ஷிபா இனு காயினை பத்தி தான். ஆல்ரெடி ஷிபா இனு காயின் வந்து லாஸ்ட்ல தான் இருக்குன்னு எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்களே. இல்ல, ஷிபா இனு காயின் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்ல வந்து ஒரு ஃபியூச்சர்ல லிஸ்ட் ஆயிருக்குது. ஸோ அது என்ன ஃபியூச்சர் அப்படின்னு மக்களுக்கு சொன்னோம்னா அது மக்களுமே தெரிஞ்சுப்பாங்க. அப்படியா? இல்ல இல்ல, அது மூலயமா நிறைய அட்வான்டேஜுமே ஷிபா காயினுக்கு இருக்கு. ஷிபா காயின் பிரைஸுமே மேல ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ மூலயமா மக்களுக்கு சொல்லலான் இருக்கு. பேசு பாப்போம். வணக்கம் நண்பா, ஷிபா இனு காயின் இருக்கு இல்லையா, அது ஒரு புது ஃபியூச்சர் ஆஃப் லிஸ்டிங் வந்து ஒரு அப்ளிகேஷன்ல வந்து ஆயிருக்குது. ஸோ அது என்ன ஃபியூச்சர்ல வந்து அப்படி லிஸ்ட் ஆயிருக்குது, அதனால ஷிபா இனு காயினுக்கு வந்து என்ன மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் நிகழ போகுது அப்படின்ற விஷயத்தையுமே பிரைஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து 1 by 1 பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து ஆல்ரெடி 2.5 அப்படின்ற USD பாயிண்ட்ல வந்து பை பண்ணி வச்சுட்டு மேல போகும்போது ப்ராஃபிட்டையுமே பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நேத்து என்னதான் பிரைஸ் கீழே போனாலுமே இன்னைக்கு டக்குன்னு ஒரு 5% மேல ஏறி வந்துட்டு 2.5 அப்படின்ற USD பாயிண்ட்ல வந்து பேலன்ஸ்டா நிக்குதா. சோ இந்த மாதிரி தான் சார்ட் ரீடிங் மெக்கானிசம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ப்ராஃபிட்டையுமே பார்த்துட்டு நீங்க போடக்கூடிய அமௌண்ட்டை வந்து அதே பாயிண்ட்ல பேலன்ஸ்டா தக்க வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க வந்து லாஸே இல்லாம சூப்பரா ட்ரேட் பண்ணி அதிகமான ப்ராஃபிட்டை வந்து ஷார்ட் டேர்ம்லயே பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கிரிப்டோ ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆல்ரெடி பை பண்ணிக்கிட்டு சார்ட் ரீடிங் மெக்கானிசம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட நண்பர்கள் பாத்தீங்கன்னா, இப்ப நான் போட்டோல காட்டுற மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேட்லயே பாத்தீங்கன்னா, அவங்களுமே பிகினர் தான், அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேட்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் கிடையாது 240 rupees இருக்கு இல்லையா, அதை வந்து சூப்பரா ப்ராஃபிட்டா எடுத்திருக்காங்க. அவங்களையுமே ட்ரேடிங்கா நம்ம வீடியோ கோர்ஸ் மாத்தி இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு டேங்க்ஸ்மே பண்ணியிருக்காங்க. சோ இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து மிஸ் பண்ணிக்காம கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு இப்பவே கான்டாக்ட் பண்ணிட்டு நம்ம கிரிப்டோ ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸை பை பண்ணி நீங்களுமே இந்த மாதிரியான கட்டத்துல வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை வந்து அதிகமா பார்க்க ரெடி ஆயிக்கோங்க. சரி ஓகேப்பா, அந்த ஷிபா இனு காயின் வந்து என்ன மாதிரியான நியூ ஃபியூச்சர்ல அப்ளிகேஷன் லிஸ்ட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜெப்பே இருக்கு இல்லையா, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் அழைக்கப்படுற ஜெப்பே அப்படின்ற அப்ளிகேஷன்ல வந்து குவிக் ட்ரேட், நான் போட்டோல காட்டுற மாதிரி குவிக் ட்ரேட் இருக்கு இல்லையா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் INR வந்து பேஸ் பண்ணியே, அதுல வந்து ஷிபா இனு காயின் பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. குவிக் ட்ரேட் இருக்கு இல்லையா அப்படின்ற ஃபியூச்சர்ல வந்து ஷிபா இனு காயினை வந்து இப்போ எனபிள் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்க ட்விட்டர் பக்கத்திலயுமே பாத்தீங்கன்னா 15 hoursக்கு முன்னாடி அந்த விஷயத்த வந்து குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஜெப்பே அப்ளிகேஷன்ல குவிக் ட்ரேட் அப்படின்ற ஆப்ஷன்ல வந்து INR பேஸ் பண்ண ஷிபா காயின் வந்து எனபிள் ஆயிருக்குது. ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி ட்ரேட வந்து ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லிட்டு, அதுல ஒரு அட்வான்டேஜ் என்னது அப்படின்னா குவிக் ட்ரேட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு சில காயின் வாங்குறோம் அப்படின்னா அந்த காயின் வாங்குறதுக்குமே விற்கிறதுக்குமே ஹோல்டிங்ல விழுகும் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி ஹோல்டிங்ல விழுகாம இன்ஸ்டன்டா பை அண்ட் செல் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி குவிக் ட்ரேட் அப்படின்ற ஒரு ஃபியூச்சரை வந்து அந்த அப்ளிகேஷனுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து INR பேர்ல வந்து ஷிபா இனு காயின் எனபிள் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து முழுக்க முழுக்க 0 அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குவிக் ட்ரேட்ல நீங்க பண்ணும் போது டிரான்சாக்ஷன் ஃபீஸே இல்லாம நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. இது மூலயமா ஷிபா இனு காயினுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் பான்னு கேட்டீங்கன்னா, இந்தியால தான் அதிகமான மக்கள் வந்து இந்த கிரிப்டோல ஷிபா இனு காயின் அப்படின்ற அந்த ஒரு டோக்கனை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க கரெக்டா. சோ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணவும் ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி கட்டத்துல வந்து 0 டிரான்சாக்ஷன் ஃபீஸ்ல வந்து ட்ரேட் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் எனபிள் பண்ணிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில அதிகமான மக்கள் ட்ரேட் பண்ணுவாங்க, ட்ரேடிங் வால்யூம் இருக்கு இல்லையா அது ஷிபா காயினுக்கு ஈஸியா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. அது போக இந்த ஜெப்பே அப்ளிகேஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பான முறையில யூடியூப்லயுமே கூகுள்லயுமே நல்லா ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஓகேன்னு தோணா மட்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த குவிக் ட்ரேட் இருக்கு இல்லையா அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு நீங்க வந்து கண்டிப்பான முறையில ஷிபா இனு காயினை வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ போக ஷிபா இனு காயின் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு பிரைஸ் வந்து பிளக்சுவேட் ஆகிட்டு போக போகுது அப்படின்ற விஷயத்த வந்து லைவ் சார்ட் மூலமா பார்த்துருவோம் வாங்க.
ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஷிபா இனு காயின் இருக்குயா அதை அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்காண்டி காயின் ஸ்டாட் அப்படின்ற அப்ளிகேஷன் மூலயமா அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லைன் சார்ட் இருக்குல்லையா அதை எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2.5 பை பண்ணுங்க, மேலே 2.7 போகும், அங்கே 2% ப்ராஃபிட்டை வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறமா மார்க்கெட் நேற்று கீழே போச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் வாங்கின 0.25 இருக்கு இல்லையா அப்படின்ற பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து நிற்கிது இல்லையா. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் அமௌண்ட் வந்து இந்த இடத்துல பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி பேலன்ஸ்டாக இருக்குன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கு இல்லையா அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா 2.7 இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ட் லைனாக இருக்குது. ஸோ கண்டிப்பான முறையில் எனக்கு மேலே ஏறிச்சாலும் 2.27 இருக்கு இல்லையா அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அது வரைக்கும் போகிறதுக்கு வெயிட் பண்ணாமல் அதை விட்டு 0.2 கீழே இருக்கு இல்லையா அங்கேயே செல் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. 2.6.8 2.6.9 வரும்போது செல் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க ஓகேவா. அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக் சார்ட்ல பார்த்தோம்னா எந்த அளவுக்கு பையிங் சிக்னல் இருக்கோ அந்த அளவுக்கு செல்லிங் ப்ரெஷருமே இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் ஒருவேளை கீழே இறங்கினா 2.2 வர்ற வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும் யூஎஸ்டி ப்ரைஸில் வந்து. அதுக்கப்புறமா 2.5 வரும்போது செல் பண்ணிட்டு வெளியே வாங்க, அந்த இடத்துல ப்ராஃபிட்டை வந்து ஈஸியாக பார்க்கலாம். அது போக மக்கள் இன்டென்ஷன் இருக்கு இல்லையா அதை வந்து பார்க்க போனோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து எங்கே பை அப்படின்ற பாயிண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அதிகமான மக்கள் வந்து பை பண்ண தான் ஆசைப்படுறாங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டை பார்க்கலாம். எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பை.